கொஞ்சம் தூரம் நடந்தாலே கால்லாம் மறுத்து போகுது, நடக்க முடியல, வலியோடு இருக்கும். ஸோ இதெல்லாமே டிஸ்க் ப்ரொலாப்ஸோட அறிகுறிகள். இப்போ டூத் பேஸ்ட் உள்ளே இருக்கும்போது ப்ரெஸ் பண்ணால் வெளியில் வர மாதிரி, உள்ள ப்ரெஷர் அதிகமாகச்சுன்னா இது வெளியில் வரலாம். டிஸ்க் நரம்பில் உட்காந்துட்டு அழுத்திட்டு அதனால் நரம்பு வலி அதிகமாக இருக்குது, நரம்பு வீக்கம் இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்க்கு மட்டும் எது வெளியில் வந்திருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா நரம்பு ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா வலி. வணக்கம், நான் டாக்டர் சந்தோஷ், நியூரோ ஸ்பைன் சர்ஜன், வெஸ்ட்மெட் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி நம்ம லம்பார் டிஸ்க் ப்ரொலாப்ஸ், அதாவது லோ பேக்கில் ஆகிற டிஸ்க் ப்ரொலாப்ஸ் பற்றி பேசுவோம். திஸ் இஸ் அ மாடல் ஆஃப் அ ஸ்பைன், அதாவது வெர்டிப்ரா அண்ட் ஸ்பைனல் கார்ட் ரெண்டுமே இருக்க மாதிரி ஒரு மாடல் இது. இது வந்து சா போன் மாடல், இது ரியல் போன் இல்லை, இது சா போனில் பண்ணது. ஸோ இது வெர்டிப்ரா அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு போன் மேலே மேலேருந்து கீழே வரைக்கும் ஒன்று கீழே ஒன்று அப்படி அடுக்கி வச்சுருக்கோம், ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து உங்களுக்கு டிஸ்க்குன்னு சொல்லி வரும். ஸோ இந்த போன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பின்னாடி பக்கம் வந்து உங்கள் ஸ்பைனல் கார்டை கவர் பண்ணியிருக்கும். ஸோ ஸ்பைனல் கார்டு வந்து இந்த போனுக்குள்ளேருந்து தான் வருமே தவிர வெளியில் தெரியாது. இப்போ மூளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கல் இருக்கோ, மண்டவோடு இருக்கோ ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ண, அதே மாதிரி இந்த தண்டு வடமும் முக்கியமான நரம்புனால அதை கவர் பண்ண கம்ப்ளீட்டாக போன் இருக்கும். ஸோ போன் எல்லா பக்கமும் கவர் ஆகிருக்கும், முன்னாடி இப்படி தெரியும், உங்களுக்கு பின்னாடி இப்படி தெரியும். பின்னாடியிலேருந்து பார்க்குற ஸ்பைன் வந்து இது தான், இது டச் பண்ணால் ஃபீல் ஆகுறது ஸ்பைனஸ் ப்ரோசஸ். நடுவில் தான் உங்களுக்கு ஸ்பைனல் கார்டு வரும். இந்த ஸ்பைனல் கார்ட்லேருந்து இந்த கேப்பில் இருக்கிற இந்த ரெண்டு சைடுமே, இது லெஃப்ட் சைடு ரைட் சைடில் இருக்கிற கேப்லேருந்து தான் ஸ்பைனல் நர்வ், அதாவது நரம்பு, ஒரு ஒரு நரம்பும் கழுத்துலேருந்து கீழே வரைக்கும் வெளியில் வரும். கழுத்தில் வர நரம்பு கைக்கு வரும், கீழே இடுப்புலேருந்து வர்றது உங்களுக்கு காலுக்கு வரும் இந்த நரம்புங்க. டிஸ்க் ப்ரொலாப்ஸ் சொல்கிறது என்னென்னா, டியூ டு வேர் அண்ட் டேர், அதாவது ஒரு மோஷன்னாலேயோ ஒரு இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் ஆகுது இந்த டிஸ்கில், ஒரு பெண்டிங்னால இல்லை ஒரு லிஃப்ட் வெயிட் தூக்குறதுனால இல்லை டீஜென்ரேஷன், ரொம்ப நாளாக மூமெண்ட்னால இந்த டிஸ்க் வந்து தேய்மானத்தினால வெளியில் வரலாம். இந்த ப்ரெஷருக்கு உள்ளே இருக்கிற ப்ரெஷர் அதிகமாகச்சுன்னா அது வெளியில் வரலாம். இப்போ டூத் பேஸ்ட் உள்ளே இருக்கும்போது ப்ரெஸ் பண்ணால் வெளியில் வர மாதிரி, உள்ள ப்ரெஷர் அதிகமாகச்சுன்னா இது வெளியில் வரலாம். இந்த டிஸ்க் இந்த வந்துடுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே காமிச்ச மாதிரி இது வெளியில் வந்து டீஜென்ரேட் ஆகி வெளியில் வந்துருச்சு. வெளியில் வந்துருச்சுன்னா இந்த நரம்பில் அழுத்தும், இந்த நரம்பில் அழுத்துறது, இந்த காலுக்கு வர நரம்பு இது, இந்த ஒரு நரம்பில் அழுத்தும் போது இந்த நரம்பு எங்கெல்லாம் போதோ அந்த இடத்துலலாம் வலி வரும். இதுதான் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது காமனாக வந்து எல்லா ஏஜ்லேயும் இப்போல்லாம் வருது. ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து ஜிம்முக்கு போகிறாங்க, இல்லை ரொம்ப டூ வீலர்ஸ் ஓட்டுறாங்க, வெயிட்டு தூக்குறாங்க, ஸோ இதெல்லாம் வரலாம். ஏஜ் ஆகும்போது டீஜென்ரேஷன் இதெல்லாம் வீக் ஆனதுனால வரலாம், மூணும் டிஸ்க்கும் வீக் ஆனதுனால வரலாம். இதுதான் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸில் வர சிம்டம்ஸ், அதாவது அறிகுறிகள் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து பேக் பெயின் வரலாம். பேக் பெயின் வந்து அந்த டிஸ்க் ப்ரெஷர் அதிகமாகி வெளியில் வரும்போது அதனால் வந்து ஒரு சிவியராக திடீர்னு ஒரு வலி வரலாம், அது ஒன்று. அது இல்லாமல் அந்த நரம்பு மேலே அந்த இது போய் அழுத்தும் போது, அந்த டிஸ்க் போய் அழுத்தும் போது அந்த நரம்பு இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷனில் எல்லாமே கால், இப்போ காலுன்னா கால் வலி, கீழேனா கால் வலி கண்டினியூஸாக வரலாம். ஷாக் மாதிரி அடிக்கும், கரண்ட் ஷாக் மாதிரி கண்டினியூஸாக பெயின் இருந்துகிட்டே இருக்கலாம். கால் மறுத்து போகலாம், அந்த நரம்பு வீக்கத்தினால மறுத்து போகலாம், அந்த நரம்பு வேலை செய்யாமல் போகலாம். அந்த நரம்போட மூமெண்ட் வந்து இப்போ இந்த பாதத்தை வந்து மேலே கீழே பண்ணுற மூமெண்ட்டாக இருந்த நரம்பாக இருந்தால் அந்த மூமெண்ட் வந்து வராமல் போகலாம், செயலில் இருந்துடலாம். இது இல்லாமல் வந்து நடக்கும்போது கொஞ்சம் தூரம் நடந்தாலே காலெல்லாம் மறுத்து போகுது, நடக்க முடியல, வலியோடு இருக்கும். ஸோ இதெல்லாமே டிஸ்க் ப்ரொலாப்ஸோட அறிகுறிகள். க்ரானிக் டிஸ்க் ப்ரொலாப்ஸ், அதாவது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருந்து வலியோடே கொஞ்ச நாள் இருந்து அப்படியே மேனேஜ் பண்ணிவிட்டு அதை பார்க்காம விட்டுறவங்களுக்கு என்ன ஆகும்னா, அது போக போக அந்த டிஸ்க் வந்து வீக் ஆனதுனால அதோட வேலையை மற்ற இடமும் எடுத்துக்கும். அதோட வெயிட் வந்து இந்த ஜாயிண்ட்டில் விடுவோம், இந்த ஜாயிண்ட்டில் விடுவதில் இந்த ஜாயிண்ட்டும் வீங்கிட்டே போகும். இந்த ஜாயிண்ட்டும் வீங்கிட்டே போது இங்கே டிஸ்க்கும் அழுத்திட்டு இருக்குது அப்படின்னா, உள்ளே இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஸ்பைனல் கார்டுக்கு இருக்கிற ஸ்பேஸ் வந்து சின்னதாகிட்டே போகும், அது நேரம் ஆகி ஆகி ஸ்பைனல் கார்டில் அழுத்து வரும். ரெண்டாவது வந்து இந்த வீக்கத்தினால இது வந்து இந்த இடம் வந்து டேமேஜ் ஆகலாம். டேமேஜ் ஆச்சுன்னா இந்த ஒரு ஸ்பைனல் ஒரு போனும் இன்னொரு இன்னும் மூமெண்ட் ஆகலாம், அது லிஸ்டஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டு போனும் நகர்ந்துடலாம், ஒரு போனும் இன்னொரு போனும் நகர்ந்துருச்சுன்னா அதுவும் ஒரு பிரச்சனை ஆகலாம். அதனால் வந்து இதே சிம்டம்ஸோடு உங்களுக்கு முதுகு வலியும் அதிகமாக ஆகலாம்.
இதே ப்ராப்ளம் கழுத்துலேயும் வரலாம். கழுத்தில் டிஸ்க் ப்ரொலாப்ஸ், அது சர்வைக்கல் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த நரம்பு அழுத்தம் கொடுக்கும்போது உங்களுக்கு கையில் வலி இருக்கலாம், கை மறுத்து போகலாம், அந்த பிரச்சனையும் வரும் சர்வைக்கல் டிஸ்க் ப்ரொலாப்ஸில். லம்பார் டிஸ்க் ப்ரொலாப்ஸோட ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன டிஸ்க்காக இருக்குது, அது வந்து இப்போ தான் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வெளியில் வந்திருக்கு, நரம்பில் அழுத்தம் இல்லை, நரம்பு ஃபங்க்ஷன் எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம ரெஸ்ட் கொடுத்தாலே அது ரெஸ்ட் கொடுக்க கொடுக்க அந்த டிஸ்க் ஹீல் ஆகிடும். ஹீல் ஆச்சுன்னா அந்த ப்ராப்ளம், நரம்பு அழுத்தமோ இல்லை டிஸ்க்னால் உண்டாகிற பிரச்சனையோ உண்டாகாது. சப்போஸ் அந்த நரம்பில் அழுத்தம் இருக்குது, டிஸ்க் நரம்பில் உட்காந்துட்டு அழுத்திட்டு அதனால் நரம்பு வலி அதிகமாக இருக்குது, நரம்பு வீக்கம் இருக்குது அப்படின்னா, அதுவும் மைல்டாக இருந்தால் கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுத்தோம்னா நரம்பு கொஞ்சம் பெயின் குறையலாம். சில பேர் வந்து அது வீக்கத்தை, நரம்பு வீக்கத்தை குறைக்கிறதுக்கு வந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, அதுலேயும் ஓரளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஃபிசியோதெரப்பி கொடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த நரம்பில் இருக்கிற அழுத்தம் டிஸ்க்னால் வந்து குறையும், அதனால உங்களுக்கு ரிலீஃபும் கிடைக்கலாம். ஸோ இதெல்லாமே ஒரு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி மைல்டு ப்ராப்ளமாக இருந்தால். கொஞ்சம் சிவியர் ப்ராப்ளமாக இருக்குது, நரம்பு அழுத்தம் அதிகமாகவே இருக்குது, நரம்பில் ஃபங்க்ஷனும் குறைஞ்சிட்டே போகுது, அதாவது வந்து மூமெண்ட்ஸ் நரம்புனால் உண்டாகும் மூமெண்ட்ஸ் இல்லை, இல்லை நரம்பில் உண்டாக வரக்கூடிய சென்சேஷன் இல்லை அப்படின்னா அந்த நரம்பு டேமேஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போது வந்து சர்ஜரி இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். சர்ஜரி வந்து இதுக்கு என்ன ஸ்டேஜில் இருக்கோ அதை பொறுத்து சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் என்ன ஆயிருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா, நரம்பு ஃப்ரீ பண்ணிட்டோம்னா அது ஃப்ரீ ஆகிடும். இது வந்து நம்ம மினிமலி இன்வேசிவ் டிஸ்க் சர்ஜரின்னு சொல்லுவோம், இல்லை மைக்ரோ லம்பார் டிஸ்கிட்டின்னு சொல்லுவோம். இதே வந்து எண்டோஸ்கோப்பிக் இல்லாமல் பண்ணலாம், ஒரு சின்னதாக ஹோல் போட்டு எண்டோஸ்கோப்புன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு உள்ள அந்த டிஸ்க்கு மட்டும் எது வெளியில் வந்திருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த நரம்பு ஃப்ரீ ஆகிடும். நரம்பு ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா வலி இல்லாமல் இருக்கலாம். இதே இன்னும் சிவியராக இருக்குது, அந்த போனு சேஞ்ச் ஆகிருக்கு, போனோட கண்டிஷன் ஜாயின்ஸ் எல்லாம் வீக்கம் அதிகமாக இருக்குது, ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது நரம்புக்கு, ரெண்டு போனும் வந்து ஆடிட்டு இருக்குது, மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, நம்ம இந்த சின்னதாக இந்த எண்டோஸ்கோபி சர்ஜரி பண்ணாலும் சில டைமில் வந்து இது மறுபடியும் இந்த பிரச்சனை வரலாம். ஸோ டெம்பரவரியாக மட்டும் ரிலீஃப் கொடுத்து மறுபடியும் வரலாம். அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நம்ம வந்து இது பத்தாது, ஜஸ்ட் இந்த டிஸ்க் எடுக்கிறது பத்தாத போது நம்ம ஸ்க்ரூ ராடு போட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அந்த அந்த யூனிட்டே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது ஆடாது, ஆடாத போது அங்கே ப்ரெஷரும் உண்டாகாது, இந்த பிரச்சனையும் இருக்காது, அது பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் எல்லாம் இதுக்கு இருக்குது. இப்போது லம்பார் டிஸ்க் ப்ரொலாப்ஸ், ஆல்தோ இட் இஸ் வெரி காமன், எல்லாருக்கும் இப்போல்லாம் இருந்தாலுமே அது ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அது ஈஸியாக ப்ரிவெண்ட் எப்படி பண்ண முடியும்னா, நம்ம பேக் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா, நம்ம டிஸ்கில் இருந்து லோடு கொடுக்காமல் இருந்தோம்னா இந்த பிரச்சனையை வந்து நம்ம ஈஸியாக வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். நம்ம பேக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி வந்துட்டாலுமே இதை பற்றி பயப்பட தேவையில்லை, இதுக்கான சொல்யூஷன் இஸ் வெரி அட்வான்ஸ்டு. இப்போ ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். மார்னிங் இப்போ சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா மார்னிங் சர்ஜரி பண்ணி வீட்டுக்கு ஈவினிங்கே போகலாம், அடுத்த நாள் யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஸோ இதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை.